வீட்டு வசதி வாரிய வீடு ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்த புகாரில் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து இன்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் முறையாக ஒப்புதல் பெற்று வழக்கை நடத்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அளித்த தீர்ப்பில் வழக்கிலிருந்து ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டது செல்லாது அவர் வழக்கு விசாரணையை எதிர்கொண்டாக வேண்டும் எனவே சிறப்பு நீதிமன்றம் ஐ பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்யப்படுகிறது இந்த வழக்கில் ஐ பெரியசாமி நாளை மறுநாள் ரூபாய் ஒரு லட்சத்துக்கு தொகை செலுத்த வேண்டும் அடுத்த ஆண்டுக்குள் இந்த வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் ஜூலை மாதத்திற்குள் வழக்கின் விசாரணையை தொடங்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் கூட்டுறவுத்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமைச்சராக பதவி வகித்த போது வீட்டு வசதி வாரிய வீடு ஒன்றை மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பாதுகாவலராக பணியாற்றிய கணேசனுக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் அந்த வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்யும் விதமாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்திருந்தார் இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கிலிருந்து அமைச்சராய் பெரியசாமியை விடுவித்தது செல்லாது என்று இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார் மேலும் முறைப்படி ஒப்புதல் பெற்று இந்த வழக்கை தமிழக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்புத்துறை நடத்த வேண்டும் என்றும் வழக்கை தாமதிக்கும் நோக்கில் ஐ பெரியசாமி செயல்பட்டால் அவரை நீதிமன்ற காவலில் சிறப்பு நீதிமன்றம் சிறையில் அடைக்கலாம் என்றும் உத்தரவிட்டுள்ள அவர் வழக்கை தினசரி முறையில் நடத்தவும் உத்தரவிட்டுள்ளார்